ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சன்சிட்டி ஸோ இந்த வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏல்பிஎக் டெக்னீஷியன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பல விதமான இந்த மாதிரியான கேள்வி வந்து கேட்குறாங்க அதாவது முக்கிய ஏதாவது ஒரு கம்பெனியோட அந்த த கம்பெனியோட எஸ்இஓ அந்த தலைமையகம் மற்றும் அவருடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ வரப்போகிற ஆர்பிஎஃப் மற்றும் ஆர்பிஎஸ்எஃப் அப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் டி எக்ஸாமினேஷன் அப்புறம் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஏல்பிஎன் டெக்னீஷியன் எக்ஸாமினேஷனுக்காகவே பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட ஸோ முக்கிய கம்பெனிகள் ஓகேங்களா ஒரு ஐம்பது விதமான ஐம்பது விதமான கொஷின் ஓகேங்களா ஐம்பது கொஷின்னு இல்லை ஐம்பது விதமான கம்பெனி அந்த ஒவ்வொரு கம்பெனியோட சிஓஓஓ யார் அப்புறம் அதோடய ஹெட் கோட்டர்ஸ் தலைமையிடம் எந்தெந்த இடம்லாம் தலைமையிடம் அதோட சிஇஓ பற்றின விரிவாக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் ஸோ நான் வாங்க நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸோ இதோட ஹெட் கோார்ட்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கலிஃபோர்னா யுஎஸ் ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கம்பெனி என்ன கம்பெனினா ஆப்பிள் நிறுவனம் இதோட ஹெட் குவார்டர்ஸ் தலைமையிடம் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா மற்றும் யூஎஸ்ஸில் இருக்கு இதோடைய சிஇஓ யாருன்னா டிம் குக் ஆன்சர் இதோட சிஇஓ யாருன்னா டிம் குக் ஓகேங்களா அடுத்தது பார்க்கக்கூடிய பார்த்திங்க கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா அடிடாஸ் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிடாஸ் இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம்னா ஜெர்மனி இதோட சிஇஓ யாருன்னா காஸ்பர் ரோஸ்டர்ஸ் ஓகேங்களா கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா அடிடாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெர்மனி இதோட சிஇஓ யாருன்னா காஸ்பர் ரோஸ்டர்ஸ் ஓகேங்களா அடுத்தது நாலாவது நாலாவது பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஃபிர்லா குழுமம் இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இருக்குது மற்றும் இந்தியா கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஃபிர்லா குழுமம் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் இந்தியா இதோட சிஇஓ யார் அப்படின்னா குமார் மங்கலம் ஃபிர்லா குமார் மங்களம் ஃபிர்லா அடுத்தது ஐந்தாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா அடோஃப் சிமெண்ட் அடோஃப் சிஸ்டம் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சது அடோஃப் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கனா இதோட ஹெட் கோார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா மற்றும் யுஎஸ் இதோட சிஓ யார்னா சாந்தனு நாராயணன் ஓகேங்களா கம்பெனி நேம் வந்து அடாப் சிஸ்டம் ஓகேங்களா இதோடய ஹெட் கவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மற்றும் யுஎஸ்ஏ சிஓ சாந்தனு நாராயணன் அடுத்தது ஆறாவது பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அமேசான் ஸோ நம்ம எல்லோரும் ஷாப்பிங் பண்ணக்கூடிய அமேசான் நிறுவனம் இதோடய ஹெட் கவாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் மற்றும் யுஎஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் மற்றும் யுஎஸ் இதோட சிஓ யாருன்னா செப் வெசோஸ் ஓகேங்களா செப் செப் வெசோஸ் அடுத்தது ஏழாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் அம்புஜா சிமெண்ட் ஸோ ஏழாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் இந்தியா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இதோட சிஇஓ யாருன்னா அஜய் கபூர் அவர் தான் இதோட சிஇஓ அஜய் கபூர் எட்டாவதாக பார்க்கக்கூடிய நேம் பார்த்தீங்கன்னா எட்டாவது பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா மேம்பட் மைக்ரோ ஸோ ஃபேம்பட் மைக்ரோ டிசைன்கள் ஸோ மைக்ரோடிஷன்கள் ஓகேங்களா இதோட ஹெட் கார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மற்றும் யூஎஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் எல்லாமே இருக்கும் இதோட சிஓ யார் அப்படின்னா லிசா டி சு இதோட சிஓ யார் அப்படின்னா லிசா டி ஷூ ஒன்பதாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஸோ நியூயார்க் மற்றும் யுஎஸ் கென்னத் இந்த இதுதான் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் மற்றும் யூஎஸ் அப்புறம் கென்னத் இதோட சிஓ யாருன்னா ஐ சவுல்ட் ஐ சவுல்ட் ஓகேங்களா இதோட சிஓ அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தோட சிஓ என்ன அப்படின்னா சவுல்ட் அடுத்தது பத்தாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அமுல் ஆனந்த் இதோடய ஹெட் கோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் மற்றும் இந்தியா இதோட சிஓ யார் அப்படின்னா ராம்நாத் சிங் ராம்சிங் பார்மர் ஓகேங்களா பதினாறாவது பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அசோக் லண்டன் இதோட பார்த்தீங்கன்னா நேம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு மற்றும் இந்தியா சென்னை தமிழ்நாடு மற்றும் இந்தியா இதோட சிஓ யாருன்னா வினோத் கே தாசர் வினோத் கே தாசர் அடுத்து பன்னிரெண்டாவது பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஏடி அண்டு டி ஏடி அண்டு டி இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ராண்டல் எஸ் மற்றும் யூஎஸ் அப்புறம் டெக்ஸாஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இதோட சிஓ யாருன்னா ஸ்டீபன்சன் ஏடி அண்ட் டி நிறுவனத்தோட சிஓ யாருன்னா ஸ்டீபன்சன் அடுத்தது பதிமூன்றாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா ஆடி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது ஆடி ஸோ ஆடி கார் நிறுவனம் அந்த ஆடி நிறுவனத்தோட சிஓ யாருன்னா ரூஃபர் ஸ்டேஃபர் ஆடிக்காரோட நிறுவனம் சிஓ யார் அப்படின்னா ரூஃபர் ஸ்டேஃபர் இதோடய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஓகேங்களா அடுத்து பதினாலாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அல்காட்டெல் ஸோ அல்கா இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்காங் மற்றும் ஃப்ரான்ஸ் ஓகேங்களா பவுன் லாக்னே மற்றும் ஃபில்காங் அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் இதோட சிஓ யார் அப்படின்னா மைக்கேல் கேம்பஸ் அல்காட் நிறுவனத்தோட சிஓ யாருன்னா மைக்கேல் கேம்பஸ் அடுத்து பதினஞ்சாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா புனே மற்றும் இந்தியா இதோட ஹெட் குவார்டர்ஸ் இதோடைய சிஓ யாருன்னா ராஜு பஜாஜ் ஸோ இதோடைய சிஓ பஜாஜ் ஆட்டோட சிஓ யாருன்னா ராஜூ பஜாஜ் அடுத்து பதினாலாக பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபார்க்லேஸ் இதோடய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் மற்றும் யூகே இதோட சிஓ யாருன்னா ஜேசா ஸ்டேலி அடுத்து பதினாலாம் பார்க்கக்கூடிய கம்பெனியும் பென்க்யூ இதோடய ஹெட் கவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தைப்பி மற்றும் தவான் இதோட சிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்வே லீ அடுத்து பார்க்க பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா பார்த்தி என்னடர் இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி மற்றும் இந்தியா இதோட சிஇஓ யார் அப்படின்னா சுனில் மிட்டல் அடுத்து பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி ஸோ பெரி நிறுவனத்தோட சிஓ யாருன்னா ஜான் எஸ் சென் ஜான் எஸ் சென் இதோட ஹெட் கவாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாண்டர்லு அப்புறம் கனடா வான்டர்லு மற்றும் கனடா பிளாக்பெரியோட சிஓ யார் அப்படின்னா ஜான் எஸ் சென் அடுத்து இருபதாக பார்க்கக்கூடிய கம்பெனி பிஎம்டபிள்யூ ஸோ இந்த பிஎம்டபிள்யூதோட ஹெட் கவாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முனிஸ் பைவேரியா ஜெர்மனி இதோடைய சிஓ பிஎம்டபிள்யூட சிஓ யார் அப்படின்னா ஹரால்ட் குரூக்கர் ஹரால்ட் குரூக்கர் அடுத்தது இருபத்தி ஓரவது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ஸோ பிரிட்டானியா நிறுவனம் உங்களுக்கு தெரியும் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா மற்றும் இந்தியா இதோடைய சிஓ யாருன்னா வருண் பெர்ரி பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியோட சிஓ யாருன்னா வருண் பெர்ரி இது ரெண்டாவது பார்க்கக்கூடிய கம்பெனி நம்ம பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஸோ பிஎஸ்என்எல் நிறுவனம் உங்களுக்கு தெரியும் இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி மற்றும் இந்தியா இதோடய சிஇஓ யார் அப்படின்னா அனுப்பிர் ஸ்ரீவஸ்தாவா ஓகேங்களா பிஎஸ்என்எல் நிறுவனத்தோட சிஓ யாருன்னா ஸ்ரீ வஸ்தாவா இருபத்தி மூணாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா இதோட ஹெட் கவாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சார்லோட் அப்புறம் வட கரோலினா அப்புறம் யூஎஸ் இதோட சிஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரையன் மோஹினிஹான் ஃப்ரையன் மோஹினிஹான் பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட சிஓ யாருன்னா ஃப்ரையன் மோஹினிஹான் மோஹினிஹான் ஓகே அடுத்து இருபத்தி நான்காவது பார்க்கக்கூடிய கம்பெனி நம் பார்த்திங்கன்னா ஃபோயிங் இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிகாகோ மற்றும் யூஎஸ் ஓகேங்களா அடுத்து சிஓ இதோடய சிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோயின் நிறுவனத்தோட சிஓ யாருன்னா டென்னிஸ் மொய்லேன் பார்க் டென்னிஸ் மொயிலேன் பார்க் அடுத்து இருபத்தி ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் கெனான் ஸோ கெனான் கேமரா நிறுவனம் உங்களுக்கு தெரியும் அடுத்து இதோடய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஓடா டோக்கியோ மற்றும் ஜப்பான் இதோடய ஹெட் குவார்டர்ஸ் ஓடா டோக்கியோ மற்றும் ஜப்பான் இதோட சிஓ யார் அப்படின்னா புஜியோ மித்ரா ஃபுஜியோ மித்ரா சிஓ கெனான் நிறுவனத்தோட சிஓ புஜியா மித்ரான் அடுத்தது இருபத்தி ஆறாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா செல்கான் ஸோ இந்த செல்கானோட ஹெட் கவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானா அப்புறம் இந்தியா இதோட யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய் குரு அடுத்தது இருபத்தி ஏழாவது பார்க்குடைய கம்பெனி ஹெட் கோார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோஸ் அப்புறம் கலிஃபோர்னியா யூஎஸ் ஓகேங்களா இதோட சிஇ யாருன்னா சக் ராஃபின்ஸ் சக் ராஃபின்ஸ் அதாவது சிஸ்கோ சிஸ்டம்ஸோட சிஓ யாருன்னா சக் ராபின்ஸ் அடுத்தது இருபத்தி எட்டாவது பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து கோகோ கோலா ஸோ இந்த கோகோ கோலா நிறுவனத்தோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லாண்டா அப்புறம் ஜோர்ஜியா யுஎஸ் அட்லாண்டா ஜோர்ஜியா அப்புறம் யூஎஸ் இதோடய சிஓ யார் அப்படின்னா ஜேம்ஸ் குவின்ஸ் ஜேம் குவின்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஒன்பதாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் காக்னிசன்ட் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா டி நெக் நியூ ஜெர்சி அப்புறம் யுஎஸ் இதோடைய சிஓ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்சிஸ் டி சௌசா ஃப்ரான்சஸ் சி தௌசா ஓகே அடுத்ததாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அடுத்து முப்பத்தி ஒரதாக பார்க்கக்கூடிய கம்பெனியும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேப் ஜெர்மினி இதோடைய ஹெட் கவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரிஸ் மற்றும் ஃப்ரான்ஸ் அப்புறம் இதோட சிஓ யார் அப்படின்னு பால் ஹெர்மலின் அதாவது கேப் ஜெமினி நிறுவனத்தோட சிஓ யாருனால் பால் ஹெர்மலின் அடுத்தது இருபத்தி முப்பத்தி மூணாவது பார்க்கக்கூடிய கம்பெனியும் பார்த்திங்கன்னா சிட்டி குரூப் இதோட ஹெட் கவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் மற்றும் யூஎஸ் இதோட சிஓ யாருன்னு கேட்டிங்கன்னா கார்ஃபர்ட் முப்பத்தி மூணாவது பார்க்கக்கூடிய கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இந்த டிஎஃப் டிஎல்எஃப் லிமிட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா புதுடெல்லி மற்றும் இந்தியா இதோட சிஓஓ யார் அப்படின்னா குஷால் பால்சிங் முப்பத்தி நான்காவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி நம்ம பார்த்திங்கன்னா டெல் நிறுவனம் இந்த டெல் நிறுவனத்தோட ஹெட் கவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ராக் மற்றும் டெக்ஸாஸ் அப்புறம் யூஎஸ் இதோட சிஓஓஓ யாருங்க கேட்டிங்கன்னா மைக்கல் டெல் அவர் தான் வந்து டெல் நிறுவனத்தோட சிஓஓஓ மைக்கேல் டெல் ஸோ ஈஸியாக நாவும் வச்சுக்கலாம் அவர் பேராக மைக்கேல் டெல் அவர் டெல் அவர் நிறுவனத்தோட பேரில் இருக்கு பற்றி ஐயா பார்க்கற கம்பெனி பார்த்திங்கன்னா டிஸ்கவரி கம்யூனிகேஷன் இதோட ஹெட் கார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா யுஎஸ் கம்பெனி நம்ம பார்த்திங்கன்னா டிஸ்கவரி கம்யூனிகேஷன் இதோட ஹெட் கார்டர்ஸ் பார்த்திங்கன்னா யூஎஸு இதோட சிஓ யாருன்னா டேவிஸ் சாஸ்லேவ் முப்பத்தி ஆறாவது பார்க்கக்கூடிய கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி இதோட ஹெட் கவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானா அப்புறம் இந்தியா இதனுடைய சிஓ யாருன்னா ஜி வி பிரசாந்த் ஸோ டாக்டர் ரெட்டியோட சிஓ யார் அப்படின்னா ஜிவி பிரசாந்த் முப்பத்தி ஏழாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ரோபாக்ஸ் ட்ரோபாக்ஸோட ஹெட் கவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்புறம் யூஎஸ் இதோட சிஓ யார் அப்படின்னா ட்ரூ ஹிஸ்டன் ட்ரோபாக்ஸோட சிஓ யார் அப்படின்னா ட்ரூ ஹிஸ்டன் ஏழாவது பக்கைய கம்பெனி பார்த்திங்கன்னா டுக்காட்டி டுக்காட்டி பைக் உங்களுக்கு தெரியும் டுக்காட்டி நிறுவனம் இதோட ஹெட் கவாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போலோக்னா மற்றும் இத்தாலி போலோக்னா மற்றும் இத்தாலி இதோட சிஓ யார் அப்படினா கிளாடியோ டொனேனியலி கிளாடியோ டொனேனியலி டுக்காட்டியோட சிஓ ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஒம்பதாவது பக்க கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டவ் கம்பெனி டவ் சோப் உங்களுக்கு தெரியும் டவ் கம்பெனி இதோட ஹெட் குவாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிட்லாண்ட் மற்றும் மெக்சிகன் அப்புறம் யூஎஸ் இதோட சிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ அண்ட் லிவிரிஸ் ஆண்ட்ரூ அண்ட் லிவிரிஸ் நாற்பதாவது பக்கோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மென் கொடக் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் மற்றும் யூஎஸ் இதோட சிஓ யார் அப்படிங்கிற செஃப் கிளார்க் ஓகே செஃப் கிளார்க் அடுத்த பார்க்க கூட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரே பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் இபை இந்தியா ஸோ இபை இந்தியா அவங்க நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இபை நிறுவனத்தோட சிஓ யார்னா டெவின் வெனிக் இதோட ஹெட் குவார்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மற்றும் யூஎஸ் சிஓ யார் கேட்டிங்கன்னா டெவின் வெனிக் இபை இண்டியா இபை நிறுவனத்தோட சிஓ டெவின் வெனிக் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ் ஸோ எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டி சிட்டி மற்றும் கலிஃபோர்னியா யூஎஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சிஓ யாருங்கன்னா ஆண்ட்ரூ வில்சன் எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸோட சிஓ யாருன்னா ஆண்ட்ரூ வில்சன் அடுத்து பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்சான் எப்சன் நிறுவனத்தோட ஹெட் கவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா டோக்கியோ மற்றும் ஜப்பான் இதோட எஸ்சிஓ யாருங்கிறதுனா மைனூரு உசிஇ ஓகேங்களா மைனூரு உசிஇ அடுத்து பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா எரிக்ஷன் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிஸ்டா மற்றும் ஸ்வீடான் ஸ்வீடன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சிஓ யாரும் கேட்டிங்கன்னா கே எக்கோல் ஃபோர்கே எக்கோல் நாற்பத்தஞ்சாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா எரோஸ் இன்டர்நேஷ்னல் இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் இந்தியா இதோடைய சிஓ யார் அப்படின்னா கிஷோர் லுனா கிஷோர் லுல்லா ஓகேங்களா நாற்பத்தஞ்சாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா எரோஸ் இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பை மற்றும் இந்தியா சிஓ யாரும் கேட்டிங்கன்னா கிஷோர் லுல்லா நாற்பத்தி பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ஸ் எங்க் அண்ட் எங்க் ஓகேங்களா இதோட ஹெட் கோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் மற்றும் யூகே இதோடைய சிஓ யாருன்னா மார்க் வின்ஃபெர்கர் மார்க் வின்ஃபெக்கர் அடுத்து நாற்பது ஏழாவது பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனம் ஸோ உங்களுக்கு தெரியாத இல்லை ஃபேஸ்புக் நிறுவனத்தோடய ஹெட் கவாடர்ஸ் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மற்றும் யூஎஸ்ஏ இதுடைய மார்க் சுக்கர்பர்க் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மார்க் சுக்கர்பர்க் நாற்பத்தெட்டாக பக்கம் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் நிறுவனம் இதோடய ஹெட்வார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா இந்தியா இதோடய சிஓ யாருன்னு கேட்டிங்கன்னா கல்யாண கிருஷ்ணமூர்த்தி தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கார் சிஓ யாரும் கேட்டிங்கன்னா கல்யாண கிருஷ்ணமூர்த்தி ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தோட சிஓ யாருன்னா கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி இதோடைய தலைமையிடம் பார்த்திங்கன்னா பெங்களூர் கர்நாடகா இந்தியா இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அமேசான் நிறுவனம் கேட்டுவிட்டாங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்டு மோட்டார்ஸ் ஃபோர்டு கம்பெனி உங்களுக்கு தெரியும் கார் கம்பெனி இதோட ஹெட் கவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மெக்சிகன் மற்றும் யூஎஸ் அப்புறம் இதோட சிஓ யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிம் ஹாக்கெட் ஜிம் ஹாக்கெட் ஃபோர்டு கம்பெனியோட சி சிஓ யாருன்னா ஜிம் ஹாக்கெட் கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபுஜி ஃபிலிம் ஃபுஜி ஃபிலிமோட ஹெட்வார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டோக்கியோ மற்றும் ஜப்பான் இதோட சிஓ யாரையும் கேட்டிங்கன்னா ஷிக் கெட்டடகா கொமோரி ஓகேங்களா ஷிக் எட்டடகா கொமோரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீங்கள் பார்த்த இந்த ஐம்பது கம்பெனியோட நேம் மற்றும் இதோட சிஓ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் இந்த இதுக்கான எல்லாமே வந்து பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதை ஒன் டைம் வந்து படித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இதோட கண்டினியூஷன் இன்னும் பல கொஸ்டின்ஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த விட வந்து கவர் பண்ணலாம் இந்த விடையோட உங்கள் நம்பளுக்கு ஷேர் பண்ண மாதிரிங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இங்கிலீஷ் சேனல் சன்சிட்டி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் மெட்டியல்ஸ் நினைக்கிறோம் அங்கே வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்மள ஸோ மேலும் இந்த பதிவு உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவாக சந்திக்கலாம் நன்றி